ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டுடே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. அதாவது ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் டைமில் கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸ் எந்த சேஞ்சஸும் ஆகாது. அப்படி க்ரியேட் பண்ணக்கூடிய வேல்யூஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட்ஸ். ஜாவா கான்ஸ்டன்ட்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், இன்னொன்று கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நியூமரிக்கல் வேல்யூஸை கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று இன்டீஜர் கான்ஸ்டன்ட், இன்னொன்று ரியல் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இந்த இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, டெசிமல் இன்டீஜர், ஆக்டல் இன்டீஜர் அண்ட் ஹெக்ஸா டெசிமல் இன்டீஜர். ஃபஸ்ட்டு டெசிமல் இன்டீஜர் அப்படிங்கிறது என்னென்னா, செட் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது 0 through 9 வரைக்கும் செட் ஆஃப் டிஜிட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா டெசிமல் இன்டீஜர். இதில் ஆப்ஷனலாக மைனஸ் சைன் வந்து வேலிடு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், 1 2 3 -3 2 1 6 5 4 3 2 1 அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்களா. அதாவது 0 through 9 வரைக்கும் சீக்வன்ஸாக லெட்டர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெசிமல் இன்டீஜர். இதில் என்ன செய்யும், மைனஸ் சிம்பிளையும் அலோவ் பண்ணும், ஓகேவா? இந்த டெசிமல் இன்டீஜரில் ஸ்பேஸ், கமாண்ட், நான் டிஜிட் கேரக்டரை வந்து டிஜிட்ஸுக்கு பிட்வீனில் யூஸ் பண்ணால் அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்களேன், 15 space 750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்பேஸ் இருக்கிறனால அது வந்து என்னதுன்னா ஒரு இல்லீகல் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததான் 20,000 ல் 20 அடுத்து கமா கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் ஒரு இல்லீகல் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததான் 1000 ஃப்ரண்ட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் ஒரு இல்லீகல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? அடுத்ததான் ஆக்டல் இன்டீஜர். ஆக்டல் இன்டீஜர் அப்படிங்கிறது என்னென்னா, காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 through 7, அதாவது 0 through 7 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸுடைய காம்பினேஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்டல் இன்டீஜர். இதில் ஆக்டல் இன்டீஜர் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லீடிங் டிஜிட் வந்து 0 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், ஆக்டல் இன்டீஜர் ஆர் 0 0 3 7 0 4 3 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 0 5 5 1, அதாவது ஆக்டல் இன்டீஜரில் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லீடிங் வந்து 0 இருக்கணும், ஓகேவா? அடுத்ததாக ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 0 small x அல்லது 0 caps x க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? இதில் 0 through 9 வரைக்கும் அலோவ் பண்ணணும். அடுத்ததான் 9 அப்புறமா 10 to 15 வரைக்கும் வேல்யூஸை கெட் பண்ணணும் அப்படின்னா, அல்பபெட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, A through F அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், இந்த ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜரில் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 0 x அப்புறமா வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து 0 x அப்புறமா 9 f, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 0 x தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஹெக்ஸாடெசிமலை, ஓகேவா? ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வந்து ரேராக தான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். ரியல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, குவான்டிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்அடிக்ட் இன்டீஜர் நம்பர்ஸ் தான் இந்த ரியல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்ஸ், ஹைட்டு, டெம்பரேச்சர், ப்ரைஸஸ், இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது இந்த குவான்டிட்டிஸை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஃப்ராக்ஷனல் பார்ட்டில். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். 17.548 அப்படின்னு பாயிண்ட் வச்சு க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 0.0083 -0.75 இப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரியல் கான்ஸ்டன்ஸ். இந்த ரியல் கான்ஸ்டன்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெசிமல் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசிமல் நொட்டேஷனை ஹோல் நம்பராக, அதாவது டெசிமல் பாயிண்ட்டை வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக ஒரு இன்டீஜராக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 215 அதுக்கடுத்து டாட் வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து டாட்க்கு அப்புறமா வேல்யூஸ் வர மாதிரி, இல்லை -0.95 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், 0 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஆகலாம். அடுத்து -0.71 அப்படிங்கிறதுனால என்னது, டாட்க்கு முன்னாடி
ஜீரோ வரும். இப்படி வேல்யூடை இப்படி கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, ரியல் நம்பர்ஸை முன்னாடி டாட் வச்சு அதுக்கு முன்னாடி ஜீரோஸ் வர மாதிரி ஜீரோஸ் பாயிண்ட் பண்ணாமல் கூட க்ரியேட் பண்ணலாம், ஒரு ரியல் நம்பர்ஸாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ரியல் நம்பர் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்போனன்ஷியல் ஆர் சயின்டிஃபிக் நொட்டேஷன் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள், 215.65 அப்படின்னு இருக்கா, இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா, 2.1565E2 அப்படின்னு எக்ஸ்போனன்ஷியல் பண்ணலாம். இந்த E2 அப்படிங்கிறது என்னென்னா, மல்டிப்ளை பை 10 ஸ்கொயர். அப்படி 10 ஸ்கொயராக மல்டிப்ளை ஆகையில் என்ன கிடச்சிரும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டான 215.65 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். இதோடைய எக்ஸ்போனன்ஷியல் சிண்டெக்ஸ் என்னென்னா, மான்ஸ்டியா இ எக்ஸ்போனன்ட். இதில் இந்த மான்ஸ்டியா அப்படிங்கிறது என்னென்னா, ரியல் நம்பரை டெசிமல் நொட்டேஷன் ஆர் இண்டீஜராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஓகேவா? இதை என்ன இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கலான்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனும் அலோ பண்ணும். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, கேப்ஸ்லையும் எழுதலாம் ஆர் லோயர் கேஸ்லேயும் எழுதலாம். ஓகேவா? இ அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்போனன்ட். ஓகேவா? இதில் இந்த நொட்டேஷன் வந்து ஃப்ளோட்டில் இருக்கிறத ரியல் நம்பர்ஸாக க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், 0.65E4. அப்போ E4னா 10^4. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 12E-2. அடுத்து 1.5E+5 இப்படி அலோ பண்ணும். ஓகேவா? இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டை வந்து ஃபோர் பார்ட்ஸாக கம்பேரிஸ் பண்ணலாம். அது என்னென்னா, ஹோல் நம்பர், டெசிமல் பாயிண்ட், ஃப்ராக்ஷனல் பார்ட் அண்ட் எக்ஸ்போனன்ட். இதுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ். அடுத்ததாக கேரக்டர் கான்ஸ்டன்ஸ். கேரக்டர் கான்ஸ்டன்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ஸ், இன்னொன்று ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ஸ். சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளி கேரக்டர் கான்ஸ்டன்ட். இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் குவாட் மூலமாக என்க்ளோஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், எக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், சிங்கிள் கோட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏஐ என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிள் கோட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். செமிகோலன் என்ன செஞ்சுருக்கோம், சிங்கிள் கேரக்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து சிங்கிள் கேரக்டரில் ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து 5 கொடுத்தன செஞ்சுருக்கோம், சிங்கிள் கேரக்டரில் கொடுத்துருக்கோம். இதில் இந்த 5 வந்து நார்மல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடானது கிடையாது. இது வந்து ஒரு கேரக்டர், அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சிங்கிள் கோட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, சிங்கிள் கோட்ஸில், அதுவும் என்னது, ஒரு பிளாங்க் ஸ்பேஸ்க்காக கேரக்டராக க்ரியேட் பண்ண ஒரு சிங்கிள் கேரக்டர். ஓகேவா? அடுத்ததான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, அல்பபட்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேசஸ்லாம் அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், ஹலோ ஜாவா 1997, வெல் டன். அடுத்து க்வெஸ்சன் மார்க் என்ன செஞ்சுருக்கோம், டாட்டாட்டா வச்சு ஆச்சரியக்குறி போட்டிருக்கோம். அடுத்து 5+3x, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னா, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ். அடுத்ததான் பேக்ஸ்லாஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ஸ். ஜாவா வந்து சம் ஸ்பெஷல் பேக்ஸ்லாஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ஸை அலோவ் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அது எதுக்காக அப்படின்னா, அவுட்புட் மெத்தடுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், /n அப்படிங்கிறது என்னது, நியூ லைன் கேரக்டருக்காக அந்த ஜாவா லாங்குவேஜ் வந்து அந்த கேரக்டரை அலோவ் பண்ணுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் பாருங்களேன், இதில் என்ன பண்ணியிருக்காங்க, /b பேக் ஸ்பேஸ், /f இந்த ஃபார்ம் ஃபீல்டு, அடுத்ததாக /n நியூ லைன், /r அப்படிங்கிறது என்னது, கேரேஜ் ரிட்டன், /t காரிசாண்டல் டேப், /ங்கிறது எனது சிங்கிள் குவாட், அடுத்து ஸ்லாஷில் டபுள் கோட் கொடுத்துருக்குது டபுள் குவாட், அடுத்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்குது பேக் ஸ்லாஷ்க்காக. ஓகேவா? இப்படி என்ன செய்யுதுன்னா, சம் பேக் ஸ்லாஷ் கேரக்டரை அலோவ் பண்ணுது ஜாவா லாங்குவேஜ். ஓகேவா? இதுதான் கான்ஸ்டன்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.